தரமற்ற இம்யூனோகுளோபின் தடுப்பூசி இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜனக ஸ்ரீ சந்திரகுப்தாவிடம் இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் வாக்குமூலம் பெற்றுள்ளனர் அவரிடம் சுமார் நான்கு மணி நேரம் வாக்குமூலம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் தரமற்ற இம்யூனோகுளோபின் தடுப்பூசி இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் மருந்து விநியோக பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் கபில விக்ரமநாயக்க உள்ளிட்ட நான்கு பேர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்